ஹலோ ரோமன், ஸோ உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம ஆஃபீஸ்லேயுமே உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே வந்து மகளிர் தினம் கொண்டாடிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டேவாக இருக்குது, பட் எல்லா நாளுமே மகளிர்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான். ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஆண்கள்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு இந்த விமென்ஸ் டே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்க போறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ விஷிங் யூ ஆல் ஆஃப் யூ அ ஹாப்பி விமென்ஸ் டே. அது இந்த வீடியோ பார்த்துட்டே பாருங்க. தேங்க்யூ. சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்ல விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அதோட பர்பஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம வந்து ட்ரீட் பண்ணுற விதத்தை நம்ம ட்ரீட் பண்ணணும், அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து நம்ம லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை பற்றி சொல்கிறது. சரி, என்ன கெப்பாசிட்டி வந்து புரிஞ்சுக்கணும் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க உங்க ஃப்ரெண்டு. ஸோ எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இம்பார்ட்டன்ஸ்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து பேசணும். நார்மல் டேஸில் இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பாய்ஸ் கிட்டே நீங்கள் பக்கத்துலேருந்து பேசவே சொல்லலாம், கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிற நீங்களே ஒருத்தர் தான். ஸோ இந்தளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா ஒரு ஜென்ரல் ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கணும். அதாவது பெண் ஆண்ன்ற வேறுபாடு இல்லாமல் இருக்கணும். ஸோ ஈஸியாக சொல்ல போனால் எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ இவங்களுக்கு இந்த இடம் அவங்களுக்கு இந்த இடம்னு சொல்லி பிரித்து பார்க்காம நார்மலாக இருந்தாலே நம்ம இன்னும் நல்லா நிறைய வளர்ச்சியை டெவலப் பண்ணலாம். நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணவங்களே இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. பாய்ஸ் கூட இப்போ அந்தளவுக்கு யாரும் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாருமே நார்மலாக அவங்க லைஃப் பார்த்து தான் ஓடுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேர்ள்ஸ் வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இந்த சொசைட்டியில் வந்து நான் கொஞ்சம் நல்லா பெரிய இடத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட நேம் வெளியே வரணும். முதல்ல இருக்கவங்கலாம் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வீட்டிலே இருக்கோம், நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே நான் நிறைய டிகிரி படிக்கணும், வீட்லேயே வந்து எதிர்த்தாலும், அதாவது நீ படிக்கக்கூடாது போதும், நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலுமே அதெல்லாம் எதிர்த்து தாண்டி நான் இன்னும் வந்து நான் மேலே படிப்பேன். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பழையெல்லாம் வந்து ஹஸ்பண்டுக்கு படித்ததுக்கு கீழே தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு மேலே மேலே படிச்சுட்டே தான் போகிறாங்களே தவிர ஒர்க் போகலனா கூட மேலே மேலே படித்து கடைசியில் ஒரு சக்ஸஸ். இப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறையா கேர்ள்ஸ் தான் வராங்க. இப்போ டிஎன்பிசி குரூப் போகிற இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அவங்க தான் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நிறையா சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் நிறையா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்கல்ல, இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க, ஆனால் இன்னுமே சில ஏரியாஸில் இல்லை சில இடங்களில் வந்து இன்னும் கேர்ள்ஸ் டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை நம்ம சொசைட்டி இன்னும் எவ்வளோ மாறணும் அப்படி ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த உமன்ஸ் டே வந்து எதுக்கு இப்போ கொண்டாடுறோம்னா, இப்போ உமன்ஸ் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து வெளியில் நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, அதனால் வெளியே போகிறதுக்கு தயக்கமாக இருப்பாங்க. நம்ம உமன்ஸ் டே நம்ம ஆஃபீஸில் ஏன் கொண்டாடுறோம்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம், நீங்கள் உமன்ஸ் வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், உங்கள் வீட்டில் சப்போர்ட் இல்லை அசெப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்து அவங்களோட மூதாதையர்கள், அதாவது தாத்தா பாட்டி ஊர்க்காரங்க, அவங்க இதுக்காக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா வெளியில் எதுவும் போகிறாருன்னா 1008 கண்டிஷன்ஸு, இப்போ ஒரு இதுலேருந்து பக்கத்து வீட்டு போகிறனா கூட அது பண்ணாது இது பண்ணாது. சில ரூல்ஸ்லாம் வந்து நமக்கே கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வெளியில் வாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், உங்களோட பிரதர்ஸாக நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம்னு சொல்கிறதுக்காக இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஹலோ, இன்றைக்கி உமன்ஸ் டேன்னு எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு. அப்போ அம்மா டக்குற அம்மா நான் வந்துடுச்சு எனக்கு, அதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணும்னு நினச்சி அம்மா கால் பண்ண எடுக்கலை. நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பாக விஷ் பண்ணணும், இதனால நான் லைவ்லி நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே அம்மா. உங்களோட விஷஸ் யாருக்காச்சும் சொல்லணுமா? சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரு கவிதையில் முடிக்கலாம். என்ன விண்ணவருக்கும் அன்னவருக்கும் விலையற்ற செல்வமாய் விளங்கும் பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.